வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்களான்னு பாப்போம். இப்போ நீங்க பார்க்கற இந்த இமேஜ்ல என்ன இருக்கு? ஆப்ஷன் ஏ, ஒரு 1 ரூபாய் காயின், ஒரு 1 ரூபாய் நோட். ஆப்ஷன் பி, ரெண்டு 1 ரூபாய் காயின். ஆப்ஷன் சி, ரெண்டு 1 ரூபாய் நோட். ஆன்சர் என்னன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்கள பலர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. ஆனா கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ரெண்டுமே 1 ரூபாய் காயின் தான். அது ஏன்னா இந்தியாவோட காயினேஜ் ஆக்ட் ஆஃப் 2011 இன் படி 1 ரூபாவை எந்த மெட்டீரியல்ல செஞ்சிருந்தாலும் சரி, அதாவது மெட்டல்ல செஞ்சிருந்தாலும் சரி அல்லது பேப்பர்ல செஞ்சிருந்தாலும் சரி, 1 ரூபாங்கிறது காயின் தான் கருதப்படும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் காயின் தான், இதுவும் காயின் தான். சரி, இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். நம்ம கவர்மெண்ட்க்கு இந்த 1 ரூபாய் காயின்ஸ்ல எந்த காயினை தயார் செய்வதற்கு அதிகம் செலவாகுது? அதாவது பேப்பர்ல பண்ற காயின் காஸ்ட்லியா அல்லது மெட்டல்ல பண்ற காயின் காஸ்ட்லியா? இதற்கான பதில பாக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க பிபிஏ டெக் சேனல்ல இப்பதான் முதல் முறை பாக்குறீங்கனாலோ அல்லது என்ன மறந்துட்டு இருங்கனாலோ, ஜஸ்ட் ரிமைண்டர், நான் தான் உங்க பாலாஜி மணிக்குமரன், பிபிஏ டெக் சேனல்ல இருந்து. ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ அந்த கேள்விக்கான விடையை சொல்றேன். இப்போதே சூழ்நிலையில மெட்டல்ல 1 ரூபாவை செய்வதற்கு கவர்மெண்ட்டுக்கு 70 பைசா செலவாகுது. அதே 1 ரூபாய் பேப்பர்ல பிரிண்ட் அடிக்க 94 பைசா செலவாகுது. சோ பேப்பர்ல செய்யற 1 ரூபாய் காஸ்ட்லி. சரி, இப்போ மேலும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை 1 ரூபாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க 1 ரூபாய் நோட்டையும் மற்ற ரூபாய் நோட்டையும் கம்பேர் செஞ்சு பார்த்திருக்கீங்களா எப்பவாச்சும்? அப்படி ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் தெரிய வரும். 1 ரூபாய் நோட்ல ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோட சைன் இருக்கும், மற்ற ரூபாய் நோட்டுகள்ல ஆர்பிஐ கவர்னரோட சைன் இருக்கும். ஏன்னா 1 ரூபாவை இஷ்யூ பண்றதுக்கு செக்ஷன் 24 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 இன் படி ஆர்பிஐக்கு அதிகாரம் இல்லை, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் 1 ரூபாய் நோட்ல ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோட சைன் இருக்கும், ஆர்பிஐ கவர்னரோட சைன் இருக்காது. மேலும் ஆர்பிஐ இஷ்யூ பண்ற நோட்டுகள் அனைத்துலயுமே ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் அ சம் ஆஃப்னு போட்டு ரூபி டினாமினேஷன் போட்டு இருக்கும். ஆனா 1 ரூபாய் நோட்ல அது இருக்காது. இது ஏன்னா 1 ரூபாய் நோட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே டைரக்டா இஷ்யூ பண்றது, அது ஒரு சொத்து, அதாவது அசட்னு கருதப்படும். ஆர்பிஐ ரிலீஸ் பண்ற கரன்சி எல்லாமே ஒரு கடன் பத்திரம் மாதிரிதான், அது ஒரு லைபிலிட்டியா கருதப்படும். இதே போல காயின்ஸ் எல்லாமே, அது எந்த டினாமினேஷனா இருந்தாலும் சரி, 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், எதுவா இருந்தாலுமே அது அசெட் தான். ஏன்னா அது ஆர்பிஐ இஷ்யூ பண்ணல. என்னதான் இருந்தாலும் அல்டிமேட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு என்டிட்டி தான். இந்த வீடியோல நாலேஜ் பர்பஸ்க்கு 1 ரூபாவை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். காயின் மின்டிங் பத்தி, கரன்சி பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு காயினேஜ் ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட் மற்றும் ஆர்பிஐ வெப்சைட்ல நீங்க மேலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க பாலாஜி மணிக்குமரன். நன்றி, வணக்கம்.